ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் மணி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி கில்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு ஃப்ளார் பண்ணி அதை எதுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கில்டர் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபாயிலேருந்து 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இப்போ இதில் வந்து காம்பஸில் நீங்கள் அளவு எடுத்துகிட்டு இதில் வந்து 3 சென்டிமீட்டரில் ஒரு 2 சர்க்கிளும் 2 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிளும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எப்படி வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை எப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாது கட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி நீங்கள் இந்த சைட் பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி இப்படி பண்ணிவிட்டு ஸோ இங்கே இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் இதுக்கிட்ட ஒரு கட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டோம்னா ஸோ இங்கே சென்டரில் அதே மாதிரி இப்போ இங்கே மடித்தோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு கட்டு, அது மாதிரி இந்த சைட்லேயும் மடித்த இடத்துல ஒரு கட்டு கொடுத்துட்டிங்கன்னா இது 6 பெட்டல் மாதிரி கட் ஆகிரும். இப்போ இதை வந்து கர்வாக கட் பண்ணணும். இப்போ இதை பார்த்திங்கன்னா இடி இந்த சைடில் கோவ் மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இந்த சைடு இப்படி திருப்பி கட் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டல் வந்து ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை மூணுத்தையுமே நான் இது மாதிரி ஃப்ளார் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு அயன் பாக்ஸ் தேவை. ஸோ அயன் பாக்ஸை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து அது மேலே இப்படி வச்சிங்க அப்படின்னா அது வந்து உப்பி வரும், அது கொஞ்சம் எம்போஸ் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வைக்க பயமானதுன்னா ஏதாவது சிஸ்ஸரோ இல்லை ஏதாவது வச்சு பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், அது நல்லா உப்பி வருதா, இது மாதிரி உப்பி வரும். உப்பி வந்தோடனே அதை கீழே எடுத்துட்டு இப்படி எடுத்துகிட்டு இது ஒரு செகண்ட் இதுட்டு விரல் வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு பூ ஷேப்பில் பெட்டல் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி அந்த மூணுத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அவ்வளோதான், மூணுத்தையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் அந்த அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் உப்பை வச்சு அதை எம்போஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த சின்ன பெட்டல் இருக்குது இல்லையா, இதில் கொஞ்சோண்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். இங்கே ஒரே ஒரு இதை இப்படி சுருட்டி ஒட்டிடுங்க. இதை அப்படி கொஞ்சம் சுருட்டி, கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை ஒட்டிக்கும். இதை பிடிச்சி இதை மாதிரி ஒட்டிட்டோம். இப்போது இங்கேருந்து 1, இது ஃபஸ்ட்டு செகண்ட் விட்டுட்டு 3rd அதில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க, கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை இது இதுக்குள்ளார அப்படி வச்சு இதை இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ளாரை வந்து நீங்கள் வந்து ஹெட் பேண்டில் வைக்கலாம், டிக்டாக் கிளிப்பில் வைக்கலாம், உங்களோட ஹேண்ட் பர்ஸில் வைக்கலாம், செப்பலில் வைக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அந்த ஃப்ளாரை எங்கெங்கெல்லாம் நீங்கள் வச்சு அழகாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது அடுத்த பெட்டல் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது அடுத்த பெட்டல் இருக்கா, அதையும் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது அடுத்த பெட்டல். இப்போ இது மாதிரி வரிசையாக இதுக்கு அடுத்தது இருக்கிறத இதையும் எடுத்து இதில் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஒரே ஒரு பெட்டல் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் இதுக்குள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக இப்போது இது ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு மாதிரியானது சென்டர் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த ஒன்று இருக்கு இல்லை, இதை வந்து ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இது சென்டரில்
இப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி இது கூட ஒட்ட போகிறோம். இதே மாதிரி இது ஃபுல்லும் சுற்றி ஒட்டிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக சுற்றியும் அதை கம் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இன்னொரு பெட்டல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சாரி இன்னொரு ஃப்ளாரு, அது சென்டரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இது ரெண்டு பெட்டலுக்கு இடையில இதை வர மாதிரி வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இது எங்களுக்கு இப்படி விரிஞ்சே இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம், இதுவும் அழகாக தான் இருக்கும். அப்படி இல்லை இதையும் எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஒட்டிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையும் வந்து கொஞ்சம் லைட்டாக கம் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு இதையும் இப்படி ஒட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், எவ்வளோ அழகான பூ ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ கில்ட்டரில் அழகான நான் கோல்டன் கலரில் பண்ணியிருக்கேன், இதில் என்ன கலர் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், டிக்டாக் கிளிப்பில் இதை வந்து நான் ஒட்டுறேன். இதில் கொஞ்சமாக ப்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை இதில் வச்சு கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோங்க, அதை அதில் ஒட்டிக்கும். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா, இந்த கிளிப் வந்து இதில் ஒட்டிடுச்சு. கொஞ்ச நேரம் காய விட்டுட்டிங்கன்னா இந்த கிளிப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ பர்ஸில் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதே ஃப்ளாரு பார்த்திங்கன்னா பர்ஸில் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த கோல்டன் பர்ஸில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருந்துச்சு, ஸோ இது அழகாக இதில் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இது வந்து என்னோடய புது செப்பல், இதை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இதில் கூட நம்ம ஒட்டிக்கலாம். இதில் கொஞ்சமாக சென்டரில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி ஃப்ளார் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கத்த எடுத்து இதில் ஓட்டுறேன். இதில் வந்து இது எதுவுமே டிசைன் இல்லை இல்லையா. ஸோ இதில் ஒட்டும் போது இது பார்க்குறதுக்கு உண்மையாக ரொம்ப அழகாக இருக்கும். சரி பாருங்கள், சூப்பராக இருக்கா. சாரி செப்பல்லாம் கட்டணுன்னு, இது ஒரு ஐடியாக்காக தான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாகிடுச்சு, நம்மளே டெக்கரேட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இது மாதிரி பர்ஸில் ஒட்டிக்கலாம், இதை மாதிரி டிக்டாக் கிளிப்பில் ஒட்டிக்கலாம், இது மாதிரி செப்பலில் ஒட்டிக்கலாம், நீங்கள் என்ன ஹெட் பேண்டில் எதில் வேணால் ஒட்டிக்கலாம். ஸோ இதை மாதிரி இந்த பூவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.